நாகையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மது போதையில் இருப்பதை அறிந்த பயணிகள் பேருந்தை பாதி வழியில் நிறுத்தி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாகை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரத்திற்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து தடுமாறியபடியே சென்றதால் இதுகுறித்து ஓட்டுநரிடம் கேட்டுள்ளனர். அப்போது பேருந்து ஓட்டுநர் போதையில் இருப்பதை கண்ட பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பேருந்தை பாதி வழியில் நிறுத்தி பயணிகள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகளிடம் மாற்று ஓட்டுநரை ஏற்பாடு செய்து பேருந்தை மீண்டும் இயக்க கோரி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாற்று ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஏற்பாடு செய்யப்பட்டு சிதம்பரத்தை நோக்கி மீண்டும் பேருந்து இயக்கப்பட்டது.